வணக்கம் எனதருமை மாணவச் செல்வங்களே, உங்களை வரவேற்பது உங்கள் தமிழம்மா முத்துசுந்தரி. அன்னை சொன்ன மொழி ஆதியில் தோன்றிய தொன்மையான மொழி, காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொண்டு கன்னி தமிழாய் கணினி தமிழாய் இயங்கும் தமிழ் மொழியின் சிறப்பை பிற மொழிகளுடன் ஒப்பிட்டு உணர்த்துவதே இன்றைய பாடப்பகுதி. இயல் 1. திராவிட மொழி குடும்பம். மனிதன் தனது எண்ணங்களை பிறருக்கு உணர்த்த கண்டுபிடித்த கருவியே மொழி. மொழி இல்லையெனில் நாட்டின் வளர்ச்சி இல்லை. தொடக்க காலத்தில் மனிதன் தன் கருத்துக்களை சைகைகள் மூலம் வெளிப்படுத்தினான். சைகைகள் மட்டும் அல்லாமல் மெய்ப்பாடுகள், ஒலிகள், ஓவியங்கள் மூலமாகவும் மனிதர்கள் தம் கருத்துக்களை வெளிப்படுத்தினர். சிரிப்பு, அழுகை, கோபம், பயம் போன்றவற்றையே மெய்ப்பாடுகள் என்கிறோம். இதனைத்தான் நீங்கள் காண்கிறீர்கள். அவர்கள் ஓவியத்தின் மூலம் கருத்தை வெளிக்காட்டியதற்கு சான்றாக இருப்பது குகைகளில் உள்ள ஓவியங்கள் ஆகும். மனிதர்கள் ஐவகை நிலங்களில் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த இட அமைப்பு மற்றும் இயற்கை அமைப்புகளின் காரணமாக பல மொழிகள் உருவாகின. அவற்றின் பிறப்பு, தொடர்பு, அமைப்பு, உறவு ஆகியவற்றின் அடிப்படையில் பல மொழி குடும்பங்களாக பிரிக்கப்பட்டு உள்ளன. இந்தியாவில் 13,000 மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. உலகில் 10 மொழி குடும்பங்கள் உள்ளன. அவற்றில் 4 மொழி குடும்பங்கள் இந்தியாவில் உள்ளன. அவை இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் என்பவை ஆகும். இவ்வாறு ஏராளமான மொழிகளும் மொழி குடும்பங்களும் இந்தியாவில் இருப்பதால் மொழி அறிஞர் ச. அகத்தியலிங்கம் என்பவர் இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடுகிறார். உலகின் பழைய நாகரிகங்களில் ஒன்று இந்திய நாகரிகம் என்பதை மொஹஞ்சதரோ ஹரப்பா அகலாய்வு உறுதி செய்து உள்ளது. இந்திய நாகரிகம் திராவிட நாகரிகம் என்றும் திராவிடர்கள் பேசிய மொழி திராவிட மொழி என்றும் அழைக்கப்படுகின்றது. திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர் ஆவார். திராவிடம் என்ற சொல் எவ்வாறு உருவாகியது? இதனையே ஹீராஸ் பாதிரியார் விளக்குகிறார். தமிழ் என்ற சொல்தான் தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா என்று மாறியுள்ளது என்று விளக்கி, தமிழ் என்ற சொல்லில் இருந்துதான் திராவிடம் என்ற சொல் பிறந்தது என்று கூறுகிறார். 18th century தொடக்கம் வரை சமஸ்கிருதமே இந்திய மொழிகள் அனைத்திற்கும் மூலம் என்று அறிஞர்களும் மக்களும் நம்பினர். பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர்தான் இக்கருத்தை உடைத்து தமிழ், தெலுங்கு, கன்னடம் முதலியன தனி குடும்பத்தை சார்ந்தவை என்று கூறினார். அதனை அடுத்து அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் வடமொழி மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று கூறினார். மேக்ஸ் முல்லர் என்பவர் திராவிட மொழிகள் ஆரிய மொழிகளில் இருந்து வேறுபட்டவை என்று விளக்கினார். கால்டுவெல் தமது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலில் தமிழ்மொழி வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி கலப்பு இல்லாமல்
அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு உண்டு என்பதை நன்கு விளக்கி, தமிழ் மொழி என்பது சமஸ்கிருத மொழியிலிருந்து வேறுபட்டது என்பதை நமக்கு விளக்குகிறார். இந்தியாவில் மொத்தம் 28 மொழிகள் பேசப்படுகின்றன. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளைத்தான் திராவிட மொழி குடும்பம் என்பதில் மூன்றாக நாம் பிரிக்கின்றோம். தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் என்று நாம் பிரிக்கின்றோம். வட திராவிட மொழிகள் குரூக், மால்தோ, பிராகி என்பன வட திராவிட மொழிகள். இவற்றை வரைபடத்தில் நீங்கள் காணலாம். அடுத்து இருப்பது நடு திராவிடம். நடு திராவிடத்தில் இருக்கக்கூடியவற்றை தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்கி, பெங்கோ, மண்டா, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா என்று பிரிக்கின்றோம். தெற்கே இருக்கக்கூடிய தென் திராவிடம், இதை வரைபடத்தில் பார்த்து கொள்ளுங்கள். தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, கோத்தா, தோடா, கொரகா, இருளா, இவ்வாறு மொழிகள் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம் என்று மூன்று பிரிவுகளாக இந்தியாவில் பிரிக்கப்பட்டு உள்ளன. நீங்கள் காணும் இப்பட்டியலில் உள்ள 24 மொழிகள் தவிர எருகலா, தங்கா, குறும்பா, சோலிகா ஆகிய 4 மொழிகளையும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் 28 ஆகும். திராவிட மொழிகளின் பொது பண்புகள் பற்றி இப்போது காண்போம். கண் என்ற ஒரு சொல்லை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழில் கண், மலையாளம் கன்னடத்தில் கண்ணோ, தெலுங்கு குடகில் கண்ணே, குரூக் கான், பர்ஜியில் கேன், தோடா மொழியில் குவான். என்ன, நன்கு புரிந்ததா? திராவிட மொழிகளில் என்ன பெயர்கள் ஒன்று போலவே அமைந்துள்ளன. தமிழில் 3, மலையாளத்தில் 3, தெலுங்கு 3, கன்னடம் 3, துளு, மூஜி என்று அழைக்கப்படுகிறது. திராவிட மொழிகளில் உயிர் எழுத்துக்களில் உள்ள குறில் நெடில் வேறுபாடுகள் பொருளை வேறுபடுத்த துணை செய்கின்றன. பல் குறில், பால் நெடில், படு குறில், பாடு நெடில், தடி குறில், தாடி நெடில். அடுத்து நாம் காண இருப்பது பால் பாகுபாடு. திராவிட மொழிகளில் அறிவுக்கு பொருத்தமான பால் பாகுபாட்டை காண முடியும். சமஸ்கிருத மொழியில் அறிவுக்கு பொருத்தமான பால் பாகுபாட்டை நம்மால் காண முடியாது. வடமொழியில் கை விரல்களை பெண்பால் என்றும் கால் விரல்களை ஆண்பால் என்றும் கூறுகின்றனர். இதே போன்றுதான் ஜெர்மன் மொழியிலும் மூக்கை பெண்பால் என்றும், வாயை ஆண்பால் என்றும், கண்ணை பொதுப்பால் என்றும் கூறுகின்றனர். இவை நமது அறிவுக்கு பொருத்தமான பொருட்களின் தன்மையை ஒட்டிய பால் பாகுபாட்டை கொண்டிருக்கவில்லை. ஆனால் திராவிட மொழிகளில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் என்று உயர்தினை பால் பகுப்புகள் காணப்படுகிறது. அக்ரிணையில் கூட தனி சொற்களாலேயே ஆண் பெண் என்ற பகுப்பை உணர்த்தி உள்ளனர். கடுவன் என்பது ஆண் குரங்கையும், மந்தி என்பது பெண் குரங்கையும், களிறு என்பது ஆண் யானையையும், பிடி என்பது பெண் யானையையும்
குறிக்கிறது. திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை எவ்வாறு உள்ளது? மரம் என்ற ஒரு சொல்லை நாம் எடுத்துக்கொள்வோம். தமிழில் மரம் கூர்க் மர, கன்னடம் மரம், மலையாளம் மரம், துளு மர, தெலுங்கு மானு என்று கூறுகிறோம். திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை: ஒன்று, இரண்டு, நான்கு, ஐந்து, நூறு என்ற எண்ணுப்பெயர்களும் நீ என்ற மூவிடப் பெயரும் எவ்வாறு பிற திராவிட மொழிகளில் அழைக்கப்படுகின்றன என்பதைத்தான் இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். தமிழின் தனித்தன்மைகள்: தொன்மையும் இலக்கண இலக்கிய வளமும் உடையது தமிழ் மொழி. மூல திராவிட மொழியின் பண்புகளை உடைய ஒரே மொழி தமிழ்மொழி. தனித்த இலக்கண வளத்தை கொண்டு தனித்தியங்கும் மொழி தமிழ்மொழி. பிறமொழி தாக்கம் குறைந்த திராவிட மொழி தமிழ் ஒன்றே. பெரும்பாலான இந்திய கல்வெட்டுக்கள் தமிழில்தான் உள்ளன. தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு மிகவும் உதவுகிறது. தமிழ்மொழி சில திராவிட மொழிகளுக்கு தாயாக விளங்குகிறது. தமிழில் மட்டுமே ஒரு பொருளை குறிக்கும் பல சொற்கள் உள்ளன. கடல் என்பதை ஆழி என்றும், பறவை என்றும், முன்னீர் என்றும் பல சொற்களால் குறிக்கின்றோம். இவ்வாறு பல்வேறு சிறப்புகளை பெற்று தனித்தன்மையுடன் விளங்குவதால் பல நாட்டு மக்களும் பேசும் மொழியாக தமிழ்மொழி விளங்குகிறது. இதனைத்தான் உலக வரைபடத்தில் நீங்கள் காண்கிறீர்கள். இத்தகு சிறந்த தமிழ்மொழியை பேசும் தமிழன் என்று சொல்லுவோம், தலைநிமிர்ந்து நிற்போம். தமிழ் நம் இனத்தின் அடையாளம் என்பதை உணர்ந்த நாம் தாய் தமிழை தரணியெங்கும் ஒழிக்கச் செய்வோம் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தமிழம்மா முத்துசுந்தரி. நன்றி.